வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் பதற்றம். அத்துமீறிய பௌத்த பிக்குகள் வேடிக்கை பார்க்கும் முப்படையினர். சீனாவிற்கு இலங்கை அரசாங்கம் வைத்துள்ள செக். இலங்கைக்கு உதவும் இந்தியா. இலங்கையின் முக்கிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மின்சார சபையின் அசமந்த போக்கு. வவுனியாவில் 4 நாட்களாக இருளில் மூழ்கிய கிராமங்கள். காதல் ஜோடிக்கு கூடாரம் அமைக்க இடம் வழங்கிய சுற்றுலா வழிகாட்டி இருவருக்கு விளக்கமறியல். போதைப்பொருள் வலையமைப்பின் பம்பா குழுவின் முக்கிய உறுப்பினரான பெண் கைது. Altravir Water Technologies Private Limited சகலவிதமான நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் நேரடி இறக்குமதியாளர். நாவலர் வீதி, ஜான்பானம், 0749-1966-6660. திருகோணமலையில் சைவ கோயில் அமைந்துள்ள மற்றும் சைவ மக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதியில் புத்தர் சிலையை நிறுவக்கூடாது என்று உரிய தரப்பினருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்திய பின்னர் அங்கு புத்தவிக்குகள் அடாவடியாக குவிந்து நிலத்தினை ஆக்கிரமித்துள்ளனர். திருகோணமலை நகர்ப்பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் வேலியிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்ற நிலப்பகுதியில் தாய்லாந்திலிருந்து பௌத்த துறவிகளது வருகையுடனான புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்க்கும் முகமாகவே தொடர்ச்சியாக 2 நாட்களாக தமிழ் மக்களின் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை திருகோணமலை மணிக்கொண்டு கோபுரத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய பெரும்பான்மை இனத்தவர்கள் காவல்துறை மற்றும் ராணுவ தடுப்பு அரண்களை உடைத்துக் கொண்டு குறித்த தொல்பொருள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலத்தினை ஆக்கிரமித்தனர். தொடர்ச்சியாக அங்கு ஒன்று கூடிய 200க்கும் மேற்பட்ட பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கு அமைந்துள்ள அரச மரங்களை சுற்றி கொடிகளை கட்டியும் அங்குள்ள மர இலைகளை கட்டியும் அங்கு சமய வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் சுமார் 430 அரசு நிறுவனங்கள் விற்பனை செய்யப்படவுள்ளன அல்லது மறுசீரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செயல்முறைகள் 2 மாதங்களுக்கு ஆரம்பித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் நிதியமைச்சர் இந்த 430 அரசு நிறுவனங்களை நஷ்டம் மற்றும் லாபமீட்டு நிறுவனங்களை உத்தேச மறுசீரமைப்பு செயல்முறைக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட திட்டத்தின் கீழ் சில நிறுவனங்கள் விற்கப்படும், சில நிறுவனங்கள் மூடப்படும் அல்லது இணைக்கப்படும் அல்லது மறுகட்டமைக்கப்படலாம் என்றே தெரிவிக்கப்படுகிறது. 430 நிறுவனங்களில் 39 கூட்ட தாவரங்கள், 218 நிறுவனங்கள் மற்றும் 173 சட்டப்பூர்வ சபைகள் உள்ளன. நிறுவனங்களில் 21 பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு நகரின் பல இடங்களில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படையினர், கலகமடக்கும் பிரிவினர் மற்றும் முப்படையினர் கொழும்பு நகரின் பல இடங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, கொழும்பு கோட்டை, இலங்கை வங்கி மாவத்தை, சுதந்திர சதுக்கம், கொழும்பு பல்கலைக்கழகம் ஆகியவற்றை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ள அரசின் உயர்மட்ட புலனாய்வு தகவல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவே பாதுகாப்புக்கு பொறுப்பான உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்து பாதுகாப்பினை நீடிப்பதா அல்லது நீக்குவதா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எனவே இந்த முறை வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு வாக்காளர் பட்டியலை திருத்தும் நோக்கில் கிராம அலுவலர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரித்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று பரவல் நிலைமை மற்றும் நாட்டில் நிலவுகின்ற அரசியல் இஷ்டமின்மை காரணமாக கடந்த 2 வருடங்களாக வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பதை நிறுத்த கிராம சேவக அதிகாரிகள் தீர்மானித்திருந்தனர். எனினும் இந்த முறை கிராம உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது பொதுமக்கள் வீட்டில் இல்லையென்றால் உடனடியாக கிராம அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அக்டோபர் 31 தேதிக்கு முன்னர் வாக்காளர் பதிவு பணி நிறைவு செய்யப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. ஹொஸ்லந்த உடியலும்ப பிரதேசத்தில் இளம் காதலர்கள் அனுமதியின்றி இரவை கழிக்க இடம் வழங்கிய சுற்றுலா வழிகாட்டிகள் இருவரை இந்த மாதம் 25ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க பண்டாரவளை நீதவான் திருமதி ஜீவராணி உத்தரவிட்டுள்ளார். ஹப்பத்தலை மற்றும் பூனாகலை பிரதேசங்களைச் சேர்ந்த 24 மற்றும் 33 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற குறித்த பகுதியில் காதலர்கள் இருவர் கூடாரமிட்டு தங்கிய பொழுதே காட்டு யானையின் தாக்குதலுக்கு இருவரும் இலக்காகியுள்ளதுடன் 23 வயதுடைய காதலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தில் உயிரிழந்த பெண் தனியார் வைத்தியசாலையொன்றில் தாதியாக பயிற்சி பெற்று வந்த மாத்திரை கேகனதுர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். குறித்த பெண்ணின் காதலன் விபத்தில் காயமடைந்து தற்போது தியத்தலாவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அனுமதி பத்திரமின்றி சுற்றுலா வழிகாட்டிகளாக பணியாற்றிய இருவரை ஹவுஸ்லாந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்திய நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு வழங்கியுள்ளது.
ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை போர் அல்லது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக சீனாவில் பயன்படுத்த முடியாது என்றும் அதனை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் மிகவும் நட்பு ரீதியான உறவு உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் விமான சேவைகள் இடம்பெறுவதுடன் தற்போது கப்பல் போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் எரிசக்தி துறையை கட்டி எழுப்புவதற்கு இந்தியா உதவி வருவதாக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பணியாளர்களின் வேலை நேரத்தை அதிகரித்து வேலை நாட்களை குறைப்பதற்கு அரசாங்கம் தயாராவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டினை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரம் மறுத்துள்ளார். நாளொன்றிற்கு வேலை நேரத்தை 8 மணித்தியாலத்திலிருந்து 12 மணித்தியாலங்களாக அதிகரிப்பதுடன் வாரத்திற்கு வேலை நாட்களை 6 மாற்ற அரசாங்கம் திட்டமிடுவதாகவே சுதந்திர வர்த்தக மண்டல தொழிலாளர் கூட்டு தொழிற்சங்கத்தின் இணைச் செயலாளர் அண்டன் மார்க்கஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். அத்துடன் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது அனுபவித்து வருகின்ற சலுகைகளை இழந்து விடுவார்கள் என்றும் அனைத்து தொழிலாளர்களும் இதை தடுக்க முன்வர வேண்டும் என்றும் தொழிற்சங்கத்தின் இணைச் செயலாளர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குறித்த கருத்துக்கள் தவறானவை என்றும் ஆனால் இது தொடர்பில் பொது கலந்தாய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்தாய்வின் பின்னரே ஒரு முன்மொழிவை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் மகாரம்பைக்குளம், கத்தர் சின்னக்குளம், ஸ்ரீராமபுரம் வீட்டுத்திட்டம் ஆகிய கிராமங்களில் ஒரு பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக 4 நாட்களாக மின்சாரம் தடைபட்டுள்ளது. மேலும் மின்சார தடங்கள் காரணமாக பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள் மின்சாரத்தை மூலதனமாக கொண்டும் தொழில் புரியும் பலரும் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் மின்சார தடங்கள் தொடர்பாக வவுனியா மின்சார சபை மற்றும் வடக்கு மாகாண மின்சார சபையின் வாடிக்கையாளர் சேவை நிலையத்திற்கு முறைப்பாடு மேற்கொண்டும் தங்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கம்பகா முதன்குட பிரதேசத்தில் 32 வயதுடைய நபர் ஒருவர் கோடாரியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக குரிகஸ்வாவ் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. முதன்கொட குரிஸ்வாவ் பிரதேசத்தில் வசிக்கும் துசித குமார் என்ற 32 வயதுடைய நபரே உயிரிழந்தார். கைவிடப்பட்ட வீடு ஒன்றில் தனிமையில் உறங்கிக் கொண்டிருந்த போது குறித்த நபர் இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் உயிரிழந்த நபர் அந்த பகுதியில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவே போலீசார் குறிப்பிட்டனர். இந்த கொலை தொடர்பான விசாரணைக்காக அந்த பகுதியைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக குரிகஸ்வா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் மொபைல் செயலியை குழந்தைகள் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் பேரழிவு நிலையை சந்திக்க நேரிடும் என்று சட்டத்திறனிகள் தெரிவிக்கின்றனர். கையடக்க தொலைபேசி பாவனையால் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் ஜனாதிபதியின் சட்டத்திறனி யுஆர்டி சில்வா இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கையில் டிக்டாக் மொபைல் செயலியை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தற்போது பெய்து வருகின்ற மழையுடனான காலநிலையினால் அடுத்த 24 மணித்தியாலங்களில் நில்வள ஆற்றின் தாழ்நில பகுதிகள் கணிசமான அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை முதல் நில்வளா ஆற்றுப்பகுதியின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் கணிசமான மழை பெய்து வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹொட்டப்பல, பிடபெத்தர, அக்ரஸ, அத்ரலிய, மாலிம்பட, திகஹொட, மாத்திரை மற்றும் தேவினுவர பிரதேசலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்களில் கணிசமான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றே நீர்மட்ட பகுப்பாய்வின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் குறுக்கு வீதிகளில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரி வபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி காலி, மாத்திரை, ஹம்பாந்தோட்டை, ரத்னபுரி மற்றும் கடுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி கடற்கரையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கரை ஒதுங்கியிருந்த நிலையில் குறித்த சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சடலத்தின் உடற்பாகங்களின் பல பகுதிகள் சிதைந்து போயுள்ளதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை காங்கேசந்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்பினை வெளிநாட்டிலிருந்து வழிநடத்துகின்ற பம்பா குழுவின் முக்கிய உறுப்பினரான பெண் ஒருவரை ஹெரோயின் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். சந்தேக நபருடன் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியதில் அவர் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை பெண்ணின் கணவரின் சகோதரரை அனுப்பி வைத்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. விக்னேஷ் என்ற சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ஸ்டான்லி ஹெனடி பெர்னாண்டோ என்ற பம்பா குழுவின் முக்கிய உறுப்பினராவார். அத்துடன் சந்தேக நபரான பெண்ணின் கணவர் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த போது கரையோர போலீஸ் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது.
ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக மீள விண்ணப்பிக்கின்ற செயல்முறையில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிரேஷ்ட அதிகாரியும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் பிரதி தலைவருமான யோசப் ஃபெரோல் தன்னிடம் உத்தரவாதம் வழங்கியுள்ளதாக வெளிவகார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் மட்ட மாநாடு ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்ற நிலையிலேயே அதில் அலிசப்டி கலந்து கொண்டிருந்தார். ஐரோப்பிய வெளிவகார செயற்பாட்டு பிரிவுடன் இணைந்து ஸ்வீடனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.